ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நான் ஆஸ்கார கூட எதிர்பார்த்துருக்கேன், ஆனா 4 மணி ஷோவை நான் எதிர்பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையில. சத்தியமா நான் நினைச்சிட்டு இருக்கேன் அது ஒரு பெரிய மாஸ் ஹீரோஸ்க்கான விஷயம் மட்டும்தான். ஆனா சின்சியரா முயற்சி பண்ண ஒரு மிக புதுமையான ஒரு படம், த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷாட் ஃபிலிம்ல நான் டேக் பண்ணியிருந்தேனே தவிர, ஒரு உலகத்தோட முதல் படத்துக்கு கிடைக்கிற இவ்வளவு பெரிய வரவேற்பு, அது எனக்கு கிடைச்ச வரவேற்பா நான் நினைக்கல. என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் புதுமையாக நாளைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைக்குங்கிறது இதன் மூலமா தெரிஞ்சிருக்கு. நான் ரொம்ப எமோஷனலா இருக்கேன். தேங்க்யூ. இருந்தாலும் தமிழர்கள் சார்பா, முக்கியமா கேஸ்ட் அண்ட் க்ரூ சார்பா அந்த யூடியூப் ரிவ்யூவர் வந்து நான் செஞ்சிருந்தேன் சார். எங்கேயா நேரில் பார்த்தா பண்ணிருங்க மறக்காமன்னு சொன்னாரு விஷர். எல்லாருக்கும் வணக்கம். உங்க கையை நான் காலா நினைக்கிறேன். அது வந்து நான் வெறும் காமெடிக்காக சொன்னது. ஆனா இப்ப குமார் செஞ்சத நான் உங்களுக்காக செய்யறேன். உங்க எல்லாருடைய பாதங்களையும் தொட்டு நான் ஆஸ்கார கூட நினைச்சு பார்த்திருக்கேன், நமக்கு ஆஸ்கார் கிடைக்கலான்ட்டு. ஆனா 4 மணி ஷோக்கு இப்படியான ஒரு ஆதரவு கிடைக்கும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அவங்களுக்கு வந்து முன்னாடி அந்த படத்தை போட்டு காமிச்சேன் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. அந்த விமர்சனங்கள் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கு. இந்த மகிழ்ச்சியை நான் எப்படி சொல்றது எனக்கு தெரியாது. அது கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கான உழைப்பு, ஆனா 32 வருஷத்துக்கான முயற்சி, அது எல்லாத்துக்கும் சேர்த்து இவ்வளவு பெரிய ஒரு மரியாதை நீ கொடுப்பீங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. நான் இப்ப ரொம்ப எமோஷனலா இருக்கேன். தனநேர் சார் ஒரு 2 வார்த்தை பேசுவார். சார், ஆடியன்ஸ் இவ்வளவு பேர் இங்க வந்து முதல் ஷோக்கு இவ்வளவு பேர் அவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆடியன்ஸ் சார்ல மீண்டும் ஒரு முறை எல்லாரும் ஒரு பெரிய நீங்களும் திருப்பி வரணும். அதுக்கு முன்னாடி புக்காக இவ்வளோ கூட்டம் வரும்னு ஒருத்தர் தீர்க்க தரிசனமாக இருந்தார் டைரக்டரை விட.
அது இவர்தான் இந்த உயரமான நண்பர். எப்பவுமே பெரிய படம் 4AM ஷோ எல்லா தியேட்டரும் போடுவாங்க, பட் இந்த படம் நான் நினைச்சேன் கண்டிப்பா 4AM போட்டா நல்லா போகும்னு. அதே மாதிரி போட்டபடியே வந்து ஸ்கிரீன் ஒன் ஹவுஸ்ஃபுல் ஆகி அப்புறம் நேற்று சாயந்தரம் 8 மணி போல ஸ்கிரீன் 2 திறந்தோம். தொடர்ந்து 2 hours அதுவும் ஃபுல்லு. இடையில கட் பண்ணாத இந்த படத்தோட வெற்றிக்காக இப்ப நாங்க கேக்க கட் பண்ண போறோம். இது வந்து உங்க எல்லாருடைய சார்பாகவும் இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றி. இந்த படம் வந்து என்னுடைய வெற்றி இல்லை, இந்த படம் வந்து டெஃபினட்டா என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் தொடர்ந்து நல்ல படங்கள் வித்தியாசமான படங்களை செய்ய போறாங்க. நான் பல நேரத்தில் நினைப்பேன் நான் நிறைய ஹீரோஸ்க்கு ஃபேன், எல்லா ஹீரோஸ்க்கு நான் ஃபேன் தான். அந்த மாதிரியான ஒரு நல்ல வரவேற்பு ஏன் ஒரு நல்ல படத்துக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு. ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் நீங்க ரொம்ப மாறி இருக்கீங்க, நல்ல படங்களை ரசிக்கணுங்கிற உங்களுடைய ரசனைக்கு நான் தலை வணங்குறேன். இப்போதைக்கு உங்க சார்பா நான் இந்த கேக் கட் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் வந்து ஏ.ஆர். ரஹ்மான் சார் அவங்க. இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு ரஹ்மான் சாருடைய மியூசிக்கை நீங்க இந்த படத்துல பார்க்க போறீங்க. இது வந்து ஜென்ரலா நம்ம ரெகுலரா பாக்குற மாதிரியான ஒரு ஃபிலிம் இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகத்தோட முதல் சிங்கிள் ஷாட் நான் லீனியர் ஃபிலிம். அதை தமிழ்நாட்டுல இருந்து ஒரு தமிழை பண்ணியிருக்காங்கிறது நம்ம எல்லாருக்குமே சொல்றாங்க. நான் ஒட்டுமொத்த என்னுடைய குழு, என்னுடைய கோ டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு இவங்க டோட்டல் பேக் போன் அவரு, ஆர்த்தர் வில்சன் கேமராமேன், விஜயமுருகன் ஆர்ட் டைரக்டர் போட்டு இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பையும் ஆதரவையும் நீங்க கொடுக்கணும்ன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். படம் முடியும் போது மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. ஒரு 5-10 நிமிஷம் உங்களுடைய இடைவேளைக்கு அப்புறமேல நான் ஸ்டாப்பா 100 மினிட்ஸ் இந்த படம் போக போது. இது வந்து ஒரு புதுமையான ஒரு அனுபவம். ரொம்ப அமைதியா நீங்க இதை ரசிக்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். படம் முடிஞ்ச உடனே நீங்க இதை எப்படி பிரபலப்படுத்த போறீங்கன்றதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். செய்வீங்க இல்ல? நன்றி நன்றி நன்றி. உலகத்துல உள்ள எல்லா கோயில்களுக்கும் எல்லா மசூதிக்கும் எல்லா சர்ச்சுக்கும் போய் வேண்டிக்கிட்டா கூட இப்படியான ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் பத்திரிகை
ஊடக நண்பர்களாகிய நீங்க உங்களுடைய விமர்சனங்கள் உங்க நீங்க இந்த படத்தை பத்தி சொன்ன கருத்து அதனால தான் இந்த 4 மணி ஷோ வந்து சாத்தியமாச்சு இவ்வளவு பெரிய வரவேற்புக்கு நிஜமாவே உங்க எல்லாருக்கும் என்னுடைய தாழ்பணிந்த நன்றி வணக்கம்